மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் நடைபெறுகிறது. பகவானுக்கும் ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ண ஜெயந்தினா பகவான் தான் ஏதாவது சொல்லணும், பகவானே ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டேன். பகவான் வந்து டக்குன்னு பதில் சொல்ல மாட்டார், கொஞ்சம் கழிச்சான் சொல்லுவார். எப்போவுமே இ வில் டேக் எ லிட்டில் டைம் அக்கார்டிங் டு, உனக்கு என்னென்ன 1000 மூடு உங்களுக்கெல்லாம் கேட்பீங்க. அப்புறம் அவர் சொல்கிறாப்புல செய்மை உள்ளம் சென்றுங்கிறாப்புல ஏதோ கேள்வி கேட்டு சும்மா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, அதனால் ஆர் யூ ரியலி ஆஸ்கிங்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் பகவான் பதில் சொல்லுவார். ஸ்ரீகிருஷ்ணனை பற்றி அந்த பகவத்கீதையிலேருந்து 42 பாட்டு மொழிபெயர்த்திருக்கிறார் பகவான். அது எல்லாம் தனி பகவான் மேலே கிருஷ்ணன் மேலே ரொம்ப ஒரு ரொம்ப மரியாதையாக பகவான் பேசுவார். பகவானே நீங்கள் கிருஷ்ணனை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் பூஜை இதுதான் புனஸ்காரம், நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்டேன். பகவான் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தார், அதுக்கப்புறம் சொன்னார், பகவானே இந்த படத்தை இங்கே விற்கிறேன் இந்த இது சொன்னேன், சரி வையினார். பகவான் சொன்னார், கிருஷ்ணன் அப்படின்னா சத்து சித்துவில் இருக்கக்கூடிய ஆனந்தம்னு பேர். பகவான் நீ சொன்னதுப்பா, நான் எனக்கு இதில் ஒன்றும் இல்லை, அதுதான் யூ வில் டேக் இஸ் ஓன் டைம் அண்ட் ஃபைனலி யூ வில் டேல். கிருஷ்ணா அப்படின்னா ஆனந்தம், இன்பம், சந்தோஷம். கிருஷ்ணன் சொன்னால் சந்தோஷம்தான், ப்ளீஸ். இதை தவிர கிருஷ்ணங்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. ஆல்வேஸ் ஹாப்பி, ஒரு தூய மனத்தோடு எப்பவும் சந்தோஷமாக இருந்தால் நீ கிருஷ்ணனாகவே இருப்பேன். திஸ் இஸ் வாட் பகவான், இன்னும் கரெக்ட் தானே பகவானே, அப்படி இருந்தால் நீ கிருஷ்ணனாகவே இருப்பேன்னு சொல்லிட்டேன், கரெக்டு தானே? அதனால் நீ அப்படி இருந்தால் நீயே கிருஷ்ணன்தான், சந்தோஷம் மறையப்போ என்ன, எல்லாருக்கும் ஒரு அன்போடு இரு, எப்போவுமே சந்தோஷமாக இரு, எல்லாருக்கும் உதவி செய். இதுதான் கிருஷ்ண ஜெயந்தி. மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துவதும் ஆனந்தம் அளிக்கும், அந்த ஆனந்தம்தான் ஸ்ரீகிருஷ்ணன். குருவாயூரில் பார்த்தா குழந்தை எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பான் ஸ்ரீகிருஷ்ணன். இங்கே திருச்சிக்கிட்ட ஒரு குருவாயூர் கோயில் கட்டியிருக்காங்க, அந்த கோயிலில் அந்த சாயங்காலம் அலங்காரம் பண்ணுவாளான்னு தெரியல, 2 தினம் போய் பார்த்தேன், அந்த கிருஷ்ணனுடைய அந்த அலங்காரம்லாம் பண்ணலை. குருவாயூரில் என்ன விசேஷம்னா கிருஷ்ணன் வந்து கண்ணதாசன் அழகாக படியிருப்பார், குருவாயூருக்கு வாருங்கள் ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள், கள்ளமில்லாத மனம் அந்த குழந்தை சிரிக்கிறத பார்க்கணும், கண்ணில் மையிட்டு பண்பாடும் குழலும் உண்ணும் பழமும் உயர் கைகளில் விளங்க மண்ண கனிவாயில் வடிவார் முருவருடன் கண்ணாணி காட்சி தர கனவிலும் யான் மறவேன்னு அந்த குருவாயூர் காட்சியை ஒரு தரம் பாட்டாக எழுதினேன். திரு குருவாயூரப்பன் புகழ் பாமாலைன்னு 102 பாட்டு, அதில் இந்த பாட்டு வரும், அற்புதமான பாட்டு. பகவான் சொல்கிறது, ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்கிறது, என்னிடம் உளமீந்து என்னையே தொழுது என்னாலும் வாழ்வார் இடரினை நீக்குவன் அன்னார் எம் அன்பர் ஆணைது என்றே உன்னதமாய் விசயனுக்கு உரைத்தவன் நீதானே அப்படின்னு பகவான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். பகவான் நம்முடைய பாரத்தை தாங்கிக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் பகவானுடைய கிருஷ்ண ஜெயந்தி நற்செய்தி. இதை நான் உடனே உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு அற்புதமான ஒரு பகவானை பற்றிய பேசக்கூடிய எப்போ ஒரு 5-6 நாள் விழா நடத்தணுங்கிறது முன்னாலெல்லாம் என்னுடைய திட்டமாக இருந்தது.
எப்பவும் நினைக்கிறேன். ஏன்னா ஆழ்வார்கள் அனுபவிக்கும் கிருஷ்ணன், பாகவதத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்திருக்கார் நம்ம பெரியாழ்வார் ஆண்டாள், அதுக்குமே இல்லை திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், இவாழ்லாம் அப்படி பகவானை கிருஷ்ண பகவானை அனுபவித்தவங்க. ராமனும் கிருஷ்ணனும் வடநாட்டு இது வெளிநாட்டில் கிறிஸ்தவம், நம் ரமண பகவானும் ஒரே ஒன்று தான், வேறு மாற்றுப்பாடே கிடையாது. ஆயிரம் உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு கூட ஏதோ கிருஷ்ணனையும் பகவானையும் ஏதோ ஒன்று பார்த்துருந்தேன். நிறைய விஷயம் பாகவதத்தில் கோபியரை பற்றி படிக்கணும்னா எனக்கு ஸ்ரீகிருஷ்ணன் ஞாபகம்தான் வரும். ஸ்ரீகிருஷ்ணன் ஞாபகம் வந்தால் உடனே பகவான் தான் கம்பேர் பண்ண முடியும். ஸ்ரீகிருஷ்ணனும் பகவானும் வேறு இல்லை. ஏன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க, சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் இவர்களுக்கு வேலை. அந்த கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளில் எல்லோரும் ரமண அன்பில் திளைத்து நல்ல சந்தோஷமாக எப்போவுமே இருக்கணும்னு வேண்டி என் உரையை முடிக்கிறேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயே.